வெல்கம் டு செம்பாவின் வீடு. இந்த வீடியோவில் காராமணி வச்சு ரெண்டு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காராமணியில் அதிகமான அளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. காராமணியில் அயன், கால்சியம், புரதச்சத்து, இன்னும் பல சத்துக்கள் இருக்குது. காராமணியில் கொழுப்பு சத்தும் கேலரிஸும் மிக குறைவான அளவில் இருக்கிறதுனால டயட்டில் இருக்கிறவங்க அவங்களோட டயட் பிளானில் வந்து காராமணியை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான உணவுப் பொருள் தான் காராமணி. வாங்க இப்போ இந்த ரெண்டு சாட் ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காராமணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கப் காராமணியை 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதில் உப்பும் சேர்த்து தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பங்கு காராமணியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக துருவின கேரட், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா, கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா லெமன் ஜூஸ்லாம் உங்கள் விருப்பம்தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம காராமணி சாட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் காராமணி சுண்டல் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமேட்டு 1 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காராமணியை உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதில் 1-2 நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டுடலாம். வாரத்தில் கண்டிப்பாக 2-3 நாள் வரைக்கும் காராமணியை நம்ம உணவுப் பொருளில் சேர்த்துக்கலாம். வளரும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லது. கடைசியாக கொஞ்சமாக துருவணும் தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த 2 ஸ்நாக் ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செம்பாவின் வீடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்.